ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 அதில் வேவ் பார்ட்டிகல்ஸ் டியூயாலிட்டி ஆஃப் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 பார்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம கிளாஸ் போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டியூயாலிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக டியூயாலிட்டி அப்படின்னாக்கா 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, மெயினாக இப்போ என்ன அப்படின்னா, நம்ம போர்ஸ் உடைய மாடல் பார்க்கும்போது அதில் நிறைய இன்கரெக்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் யார் வந்தாங்க அப்படின்னாக்கா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டீப் ராக்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இவர் எதை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக ஐன்ஸ்டீன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி இவரும் அந்த கருத்துக்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பார்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு லைட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லைட்டுக்கு வந்து டியூயாலிட்டி நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ ஐன்ஸ்டீன் சொன்னது இந்த கோட்பாடு தான். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ டீப் ராக்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு மேட்டர் எடுத்துக்கிறார், அதாவது பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு டியூயாலிட்டி நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு பருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து வர வேவ்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஓகேவா? பட் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம பைக்கில் போகும்போதே அதை நம்ம டார்ச் அடித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த லைட்டில் வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியும். ப்ளஸ் என்ன அப்படின்னாக்கா அதோடைய வேவ்ஸ் ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை மாதிரி தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டிகல்ஸும் இதுக்குள்ளே இருக்குது, ப்ளஸ் வேவ் நேச்சரும் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது தான் டீப் ராக்லி. ஓகேவா? பட் என்ன அப்படின்னாக்கா நமக்கு இந்த வேவ் நேச்சர் வந்து நல்லா கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இருக்கும். ஆனால் பார்ட்டிகல் நேச்சர்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்லா விசிபிள் ஆகும் அப்படின்னு டீப் ராக்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன்ஸ் படி எப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் ஐன்ஸ்டீன் வந்து எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் தான் சொல்லியிருப்பார். ஸோ அவரோட ஈக்குவேஷன் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் வந்து எது அப்படின்னாக்கா E=mc². இதான் அவருடைய ஃபேமஸ் ஃபார்முலா. ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா E=mc² அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து அதே சேம் பிளாங்கோட கான்ஸ்டன்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அதுலேயும் இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுவும் எனர்ஜிக்கு தான், இதுவும் என்ன அப்படின்னாக்கா எனர்ஜிக்காக தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா E=mc². இது ஐன்ஸ்டீன் ஃபார்முலா. இது வந்து என்ன அப்படின்னாக்கா பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 1 வச்சுக்கிறோம், இது 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது 1 and 2 வந்து என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? ஸோ எப்படி பண்ணலாம், இந்த எனர்ஜிக்கு எனர்ஜி நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா Hμ=mc² இப்படின் தான் வரும். ஓகேவா? இந்த மியூவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, என்ன அப்படின்னாக்கா நம்ம C/λ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா லாம்டாங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா வேவ். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னாக்கா அதாவது எனர்ஜியில் உள்ள லைட்டு. ஓகேவா? ஐன்ஸ்டீன் ஃபார்முலாவில் உள்ள லைட்டு. ஓகேவா? ஸோ லைட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இந்த மியூவுக்கு நம்ம இந்த C/λ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ HC/λ=mc² அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், லாம்டாவை தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த லாம்டாவை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னாக்கா ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த H இங்கே வந்துடும். ஸோ MC² வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன அப்படின்னாக்கா இங்கே C²னு இருக்கு இல்லையா, இந்த சீல இந்த சீக்கும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இங்கே என்ன தான் வரும் அப்படின்னாக்கா சிங்கிள் சி தான் வரும். ஸோ λ=H/mc, இதுதான் என்ன அப்படின்னாக்கா அவருடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுதான் அவர் டெரிவ் பண்ணி சொல்லியிருப்பார். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து எதுக்கு இதை வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா வேவ் லென்த்தை தான். அது MC வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னாக்கா வேவ் லென்த்தை மென்ஷன் பண்ணுது. பட் இந்த வேவ் லென்ஸுங்கிறது வந்து வேவ் லென்த்தை தான் மென்ஷன் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த எம்ங்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மாஸ் அப்படின்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து அது அந்த சீக்கு பற்றிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நம்ம
வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எப்போ ஃபார்முலா எப்படி வரும்னாக்கா ஹச்சு பை எம்வி அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இதில் வந்து என்ன சீன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா ஃபோட்டான்ஸோடைய, ஓகேவா, ஃபோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோட்டான்ஸோட வேவ் லென்த்தை தான் அது மெஷர் பண்ணுது. ஓகேவா, நான் இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா ஐன்ஸ்டீனோட சமன்பாடுக்கு தான் நம்ம சி அப்ளை பண்ணுறோம். ஆனால் இப்போ எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னாக்கா மேட்டருக்கு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அந்த மேட்டருக்குங்கிறப்ப நம்ம வெலாசிட்டியை தான் டினோட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் சி எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மேட்டர்னு பார்க்கும்போது வெலாசிட்டி வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வி அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க, அந்த சம்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கிளியராக கிடச்சிரும். ஓகேவா, அதாவது என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மேட்டர்னு சொல்லிட்டாங்க. எதை மாதிரியான மேட்டராக இருக்கணும் அப்படின்னாக்கா லைட் வெயிட்டாக இருக்கிற மேட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் அவங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பை கால்குலேட்டிங் த ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் ஃபாலோயிங் டூ ஸ்டெப்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கா, ஒரு அயன் பால் எடுத்திருக்காங்க. ஓகேவா, அயன் பாலுங்கிறது வந்து எப்படி இருக்கும், வெயிட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது என்ன எலக்ட்ரானில் வந்து மூவிங் ஆகிற இதையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா வெலாசிட்டியும் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னாக்கா இப்போ டிப்ராக்லி ஃபார்முலா கண்டுபிடிச்சோடே அதில் வச்சு என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னாக்கா இதோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி அது வந்து என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த வேல்யூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ளாங்க் கான்ஸ்டன்ட்டில் பார்த்துருப்போம். இந்த போர் மாடலில் வந்து ஃப்ளாங்க் கான்ஸ்டன்ட்டோடைய ஐன்ஸ்டீன் கான்செப்டோடைய என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா ஃப்ளாங்க் கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் வேல்யூவா 6.626 × 10⁻¹⁴ அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே, நமக்கு அயன் பாலுக்கு என்ன வெயிட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 6.626 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டெரிவ் பண்ணேன் அப்படின்னாக்கா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்று தான் கிடைக்கும். ஏன்னா சேம் நம்பர் இல்லையா, ஸோ இதில் பண்ணாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்று தான் கிடைக்கும். இங்கே 34 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா 35 வந்துடும். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் மூவிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ எலக்ட்ரானோட வேல்யூ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சப்ஸ்டியூட் பண்ணணும் எதில், இந்த ஃபார்முலாவில். ஓகேவா, இப்போது நமக்கு ஹச்சோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அதுதான் ஃப்ளாங்க் கான்ஸ்டன்ட்டு. அந்த வேல்யூவை நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானோட வேல்யூ எது அப்படின்னாக்கா 9.11 ஓகேவா, × 10⁻³. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா நமக்கு எலக்ட்ரான்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குன்னா 72.73 கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இதை இதை வந்து நான் டிவைட் பண்ண அப்படின்னாக்கா எனக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா புரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.